வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மனித உரிமை குழு சார்பில் இன்றைக்கு தமிழகத்துல மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய பேராசிரியர் நிர்மலா தேவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உண்மை அறியும் குழு அமைத்து நாங்க வந்து விசாரணை ஈடுபட்டோம் அந்த விசாரணை அறிக்கையினுடைய முடிவுகளினுடைய சாராம்சம் என்னவெனில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் மேதக ஆளுநர் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது பத்திரிகையில் தெரிவிக்கக்கூடிய செய்திகள் இது அனைத்திற்கும் மாறாக பல உண்மை விவரங்களை நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பேராசிரியர் நிர்மலா தேவி அவர்கள் தனது புத்தாக்க பயிற்சிக்காக சுமார் இருபத்தோரு நாட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு செல்றாங்க அவங்க செல்லும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முதல் சில தினங்கள் வந்து அருப்பு கோட்டில இருந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க பிறகு அவங்களை யூனிவர்சிட்டி தங்கி இருக்கும் போதுதான் வந்து அவங்க வந்து மாணவிகளோடு பேசிய ஆடியோ தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல பரபரப்பாக நம்ம கேட்டோம் அந்த ஆடியோனுடைய சாராம்சத்தை பார்க்கும்பொழுது மூன்று விஷயங்கள் மிக முக்கியமா தெரியுது ஒன்று நிர்மலா தேவி அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தோடு இருந்த நெருக்கமான உறவு இரண்டாவது பல்கலைக்கழகத்தினுடைய இருந்த நெருக்கமான உறவுகள் மூலயமாக அஹ் கவர்னர் அலுவலக வரைக்கும் அவர்களுக்கு இருந்த தொடர்பு மூன்றாவதாக தனது செல்வாக்கின் மூலயமாக அந்த மாணவிகளுக்கு ஏதாவது சகாயம் செய்ய முடியும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது நிர்மலா தேவி பேராசிரியர்கள் கருப்பசாமி முருகன் ஆகிய மூன்று பேரோடு இந்த பிரச்சனை முடிவடைந்ததாக நாம் கருதுவது அறிவுடைமையா ஆகாது இரண்டாவதாக அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த திரு செல்லதுரை அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இருக்காரு அவர் துணைவேந்தர் ஆனது முறைகேடாக தான் ஆயிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பாத்தோம்னா விசி ஆவதற்கான அகடமிக்கான தகுதி கிடையாது ஆனா அவரு ஏதோ ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் அடிப்படையில் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக விசியா இருக்காரு அவர் அவரு பிறகு அவர் நாலஞ்சு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காரு பதிவாளர் கூடுதல் தேர்வுத்துறை இணைக்கணும் இயக்குனர்

ஓய்வு பெற வயது ஐம்பத்தி எட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூன்று வருடம் பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு வயதே அவருக்கு இல்லை அவருக்கு வந்து ஏஜ் அதிகமான ஏஜ் இருக்கு ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பதிவாளராக நியமிச்சிருக்கிறாங்க அதே போன்று அவர் வந்து பேராசிரியராக நியமிக்கப்பட்டதே வந்து சரியான முறையில் கிடையாதுன்னு சொல்லிட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட ஆட்சி குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அதாவது அவர் கல்லூரியினுடைய பேராசிரியர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார் அந்த பேராசிரியர் பொறுப்புக்கு வரும்போதே அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு

அவர் ஏற்கனவே இருந்த கல்லூரியில பல்வேறு ஒழுங்குமுறைக்குள்ள ஒராக இருக்கிறார் அந்த கல்லூரி நிர்வாகம் அவர் மீது பல்வேறு நடவடிக்கைகளை உட்படுத்தியிருக்கின்றது அவர் அந்த நடவடிக்கை எல்லாம் தப்பித்துக் கொள்வதற்காக அவர் விஆர்எஸ் வாங்குறார் அவர் என்னைக்கு அந்த கல்லூரியிலிருந்து வாங்குறாருனா உசிலம்பட்டி பசுமோன் முத்துராமலிங்க கல்லூரியிலிருந்து பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அவர் விஆர்எஸ் வாங்குறாரு ஆனா அவர் பல்கலைக்கழகத்துல எப்ப சேர்ந்திருக்காரு பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்தாம் தேதி விஆர்எஸ் வாங்கினவருக்கு முன் தேதி இட்டு இரண்டாம் தேதி சேர்ந்ததாக தேர்வாளர் ரவிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தது விசியாக இருந்த செல்லதுரை மூன்றாவதா நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் தேர்வாணர் ராஜராஜன் இவர் வந்து போடி காலேஜ்ல பிரின்சிபலா இருந்திருக்காரு பிரின்சிபலா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியினுடைய பணத்தை கையாடல் செய்திருக்கிறார் எந்த செக் நம்பர்ல எவ்வளவு ரூபாய் கையாடல் செய்தார் என்பது ஆதாரம் எங்க அறியும் குழுவினால கண்டறியப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அவரை வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த கல்லூரி நிர்வாகம் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு கடிதம் எழுதியிருந்திருக்கிறது அந்த சூழல பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீசியாக இருந்த செல்லத்து செல்வாக்கு பெற்று அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய கூடுதல் தேர்வாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார் அடுத்து நீங்க பாருங்க இப்போ மனிதவள மேம்பாட்டுத்துறை இயக்குநராக இருக்க கலைச்செல்வன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியராக பதவிக்கு வைக்கின்றார் அப்போவே பார்த்தோம்னா அவருக்கு வந்து அந்த அவருக்கு வந்து இணைப்பெறாசுவரக்கான தகுதி இல்லைன்றது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு இன்ஃப்ளயன்ஸ் செல்லதுறை இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வீசியாக இருக்கிற செல்லத்துறையுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத் துறை இயக்குனராக கலைச்செயரம் ஆக்கப்பட்டிருக்காரு அப்ப இவங்க அத்தனை பேரும் பார்த்தோன்னா இன்னும் பதவியில் இருக்கிறார்கள் மதுரை காமராஜர் கல்கழுத்தில் பொறுப்புல இருக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் கரப்டட் எலிமெண்ட்ஸ் அவர்கள் பணியாற்றிய கல்லூரி நிறுவனத்தால் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் மீது விசாரணை குழு அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செல்லதுறை இருக்கும்போது பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போ வீசியாக செல்லதுறை இல்லை அது கூட எப்போது அவர் செல்லதுறை இல்லாமரு பார்த்தீங்கன்னா இவர் விசியாக நியமிக்கப்பட்டது செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த நீதிமன்றம் வழக்கு நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நிர்மலா பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரம் வெளியே வந்த உடனே அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஆறு மாசம் நிலுவையில் இருந்த அவர் ஜட்ஜ்மெண்ட்டை நிர்மலா தேவி விவகாரம் வந்த உடனே இதை சொல்லி அவர் விசி பொறுப்புல வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கும் பேராசிரியராக விசி செல்லதுறை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இன்ஃபுளுயன்ஸ் பர்சனாக கொண்டு கொண்டிருக்கிறேன் என்பது எங்கள் அறியும் குழு வந்து ஆதாரத்தோட பல தகவலை கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆக இந்த உண்மை குழுனுடைய ஃபைண்டிங்ஸை பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான உயர் பொழுப்பு துணைவேந்தர் பதிவாளர் தேர்வுத்துறை இயக்குனர் மனிதவள மேம்பாட்டுத்துறை இயக்குனர் இவர்கள் எல்லாம் எவ்வளவு கரப்டட் எலிமெண்ட்ஸாக இன்றைக்கு பல்கலைக்கழகத்துல வந்திருக்கா என்பதை பட்டவர்த்தனமாக நாங்கள் வந்து ஆதாரத்தோட வெளிப்படுத்திருக்கிறோம்

அந்த புகார் கமிட்டியை வந்து நியமிச்சதுல கோவப்பட்டுதான் இந்த ஆடியோ விவகாரம் வந்துன்னு சொல்லிட்டு வி சி செல்லதுரை சொன்னார் அது நியூஸ் எயிட்டின் சேனல்ல ஒரே ஒரு வாட்டி ஒளிபரப்பாச்சு அப்புறம் ஆனந்தபடன் இணையதள செய்தியில வெளியிடப்பட்டது அதுக்கு பிறகு அது வந்து செய்தியை மறைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு என்பதை நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து சில நியமிச்ச பேராசிரியர்களை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அது வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆக பேராசர் நிர்மலா தேவி விவகாரம் என்பது பல் கல்லூரி நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம் இது ஒட்டு மொத்தத்தில் என்ன நடந்திருக்கிறதோ உண்மை எறியும் குழு வந்து வெளிப்படுத்திருக்கு அப்போ இது யூனிவர்சிட்டியில் எவ்வளோ இருக்குன்னா யூனிவர்சிட்டியுடைய வேந்தரா இருக்கக்கூடிய தமிழக ஆளுநருக்கு இதுல தொடர்பு இல்லையா கட்டாயம் இருக்கின்றது ஆளுநர் அலுவலகத்தினுடைய செயலாளருடைய பெயரும் பலர் வந்து என்னன்னா எங்கிட்ட சுட்டி காமிச்சிருக்காங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா திரு ராஜகோபால் அவர்கள் ஆளுநருடைய செயலாளர் இருக்கிறார் அவர் உட்பட இந்த பிரச்சனையில் தலையிட்டு இருப்பது வந்து என்னன்னா எங்கள் உண்மையின் குழு பல பேர் தலை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தலை இருக்கு ஆக தமிழக அமைச்சரவை ஆளுநர் பங்களா பல்கலைக்கழகம் இந்த மூன்று கூட்டு சதியும் மூன்று பேருனுடைய பிரச்சனைகளும் இது ஒளிந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது வெறும் பேராசிரியர் நிர்மலா தேவியும் ரெண்டு பேர் கருப்பசாமி முருகன் என்ற மூன்று பேரோடு பிரச்சனையை முடிப்பது என்பது தீர்வாகாது இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை இருக்கின்றது இந்த கோரிக்கையை தமிழக மக்கள் உரத்து எழுப்ப வேண்டும் தமிழக அரசியல் கட்சியில் இதை பற்றி பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் நம் காலத்தில் கல்வித்துறையில ஒரு உயர்கல்வித்துறையில பல்கலைக்கழகத்துல வந்து இவ்வளோ பெரிய அராஜகங்கள் அற்றுழங்கள் நடப்பது என்பது இன்றைய சமூகத்தினுடைய தோல்வியல்ல நாளைய தமிழ் சமூகம் எவ்வளவு மோசமாக இருக்கப்போகு என்பதற்கு பேராசர் நிர்மலா தேவி விவகாரம் ஒரு சான்று என மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது